ஓம் சாந்தி. அனைவருக்கும் வணக்கம். தினம் ஒரு குணம் நிகழ்ச்சியில் நாம் அடுத்து பார்க்கக்கூடிய குணம் கருணை. இப்போ ராமலிங்க அடிகளார் வந்து சொல்லியிருந்தார், வாடிய பயிரை கண்ட பொழுதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொன்னார். நம்மலாம் வந்து வாடிய மனிதர்களுடைய முகத்தை பார்த்து வாட்டம் வருதா? இப்போ ஒரு ஒரு வீட்டில் நாலு பேர் இருக்கிறாங்க. ஒருத்தர் வரார் வாடிய உள்ளத்தோட, மனசில் ஏதோ டிஸ்டர்பன்ஸு. அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, வீட்டில் ஃபேமிலி மெம்பர்ஸ் அது வரைக்கும் நல்லா தான் சந்தோஷமாக இருந்தாங்க. அவர் ஏதோ ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு, மீதி மூணு பேரும் டிஸ்டர்ப் ஆயிடுறாங்க. இப்போ வந்தவர் வாடிய மனசில் உள்ள முகத்தோட வந்தார், வீட்டில் இருந்த மீதி மூணு பேரும் இப்போ என்ன ஆயிட்டாங்கன்னா வாடிய முகத்துக்கு வந்துட்டாங்க. ஒருத்தர் வந்து டிஸ்டர்ப் பண்ண மீதி வீடே டிஸ்டர்ப் ஆயிடுது. இப்போ கருணை அப்படிங்கிறத நாம் என் மேலேயும் வைக்கணும், என் கூட இருக்கிறவங்க மேலேயும் கருணை அப்படின்றது இருக்கணும். ஒருத்தவங்க வந்து டிஸ்டர்பாக பேசுகிறாங்க, துக்கம் கொடுக்குறாங்க, கோபமாக பேசுகிறாங்க, ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க அப்படின்னா அவங்க உள்ளத்தில் அவங்க வந்து எமோஷ்னலி டிஸ்டர்பன்ஸில் இருக்காங்க, அதனால தான் அவங்க டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. இப்போ நான் எப்படி நடந்துக்கணும்? நான் வந்து கருணை கடலோட குழந்தை, இறைவனோட குழந்தை. நான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ நம்மளை யாராவது துக்கம் கொடுக்குறாங்க, அவமானப்படுத்துகிறாங்க அப்படின்னும் பொழுது நம்ம அந்த நேரத்தில் டிஸ்டர்ப் ஆயிடுறோம். அவங்க ஏன் துக்கம் கொடுத்தாங்க கேட்டு பாருங்க, அவங்க பல காரணங்கள் சொல்லுவாங்க. ஏதோ ஒரு காரணத்தினால அந்த ஆத்மா டிஸ்டர்ப் ஆகிருக்கு, அவங்க மற்றவங்கள டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. ஆனால் நாம் வந்து அந்த நேரத்தில் நாம் வந்து அதெல்லாம் யோசிக்கிறது இல்லை. ஒரு வார்த்தை சொன்னால் நாம் பதிலுக்கு என்ன பண்ணிடுறோம், பல வார்த்தைகள் சொல்லிடுறோம், ரிஃப்ளெக்ஷன் வந்து பண்ணிடுறோம். என்ன சொல்கிறாங்களோ அதை அதுக்கு வந்து அதே மாதிரி நாமளும் ரியாக்ட் பண்ணிடுறோம். ஒருவேளை அந்த சூழ்நிலையில் நாம் இருக்கிறோம் அப்படின்னா ரியாக்ட் பண்ணால் விஷயம் பெருசாகிடும் அப்படின்னா அப்சர்வ் பண்ணிக்கிறோம், அதாவது துக்கத்தை எடுத்துக்கிறோம். அவங்க கொடுக்குற துக்கத்தை எடுத்து நாம் மனசை நம்மளுக்குள்ளவே நாம் மன வருத்தத்தை ஏற்படுத்திக்கிறோம், நம்மளை நாமளே உடச்சிக்கிறோம். மனசை ஒன்று வெளிப்படுத்துகிறோம், அல்லது ரியாக்ட் பண்ணிடுறோம், அல்லது அதை அப்சர்வ் பண்ணி நம்மளுக்கு நாமளே துக்கத்தை கொடுத்துக்கிறோம். இது வந்து கருணையா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. கருணை அப்படின்றது என்ன சொல்ல வருது அப்படின்னா, மற்றவங்களுடைய சூழ்நிலையை நாம் வந்து புரிஞ்சிக்கணும். அவங்க ஏன் இப்போதைக்கு அவங்க எமோஷ்னலி டிஸ்டர்பன்ஸில் இருக்கிறதுனால தான் அவங்க டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. ஒருத்தவங்கள ஈஸியாக அவமானப்படுத்தலை, அவமானப்படுத்துகிறாங்க, துக்கம் கொடுக்குறாங்க அப்படின்னாலே அவங்களுக்குள்ள ஸ்டாக்கு துக்கம் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ அந்த நேரத்தில் நாம் வந்து என்ன பண்ணணும், உடனே ரியாக்ட் பண்ணவும் கூடாது, அவங்க கொடுக்குற துக்கத்தை வாங்கி அப்சர்வ் பண்ணி வச்சுக்கவும் கூடாது. நாம் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ரெஸ்பாண்ட் பண்ணணும். ரெஸ்பாண்ட் எப்படி அப்படின்னா, எப்படி வந்து ஒரு ஆற்றலை இன்னொரு ஆற்றலாக மாற்றலாம் இல்லையா, நெகட்டிவ் எனர்ஜியாக பாசிட்டிவ் எனர்ஜியாக மாற்றலாம் இல்லை, அது எப்படி நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணணும் அப்படின்னா, ஒருத்தவங்க அந்த டிஸ்டர்பன்ஸில் இருக்கிறதுனால தான் மற்றவங்களை டிஸ்டர்ப் பண்ணுறாங்கன்றத முதல்ல புரிஞ்சிக்கணும். இப்போ ஒரு வீட்டில் ஒருத்தருக்கு வந்து ரொம்ப உடம்பு முடியல அப்படின்னா அவரால் சரியான வேலை செய்ய முடியாது. அப்போ அவரால் முடியல, அதனால் அவர் செய்ய முடியல, அதை நம்ம ஏற்றுக்கிறோம். அதே மாதிரி தான் அந்த மனசால் எமோஷ்னலி டிஸ்டர்பன்ஸாக இருக்கிறதுனால தான் அவங்க மற்றவங்கள டிஸ்டர்ப் பண்ணுறாங்க அப்படின்ற விஷயத்தை நம்ம முதல்ல அக்செப்ட் பண்ணிக்கணும், அண்டர்ஸ்டாண்டிங் முதல்ல புரிஞ்சிக்கணும், அவங்க சிச்சுவேஷனை புரிஞ்சிக்கணும். அப்போ கண்டிப்பாக நாம் வந்து ரியாக்ட் பண்ண மாட்டோம். ரெண்டாவது அப்சர்வ் பண்ணணும் கூட அவசியம் இல்லை, அதுக்கு பதிலாக அவங்க லோ எனர்ஜியில் இருக்காங்களே அவங்களுக்கு இப்போ எனர்ஜி தேவைப்படுது, பாசிட்டிவ் எனர்ஜி நாம் அவங்களுக்கு கொடுக்கலாம் வைப்ரேஷன் மூலமாக. அப்போ அந்த வைப்ரேஷன் மூலமாக கொடுக்கணுன்னா மனசு வந்து சாந்தமாக இருக்கணும். மனசை சாந்தமாக வச்சுக்கிட்டு நம்ம அமைதியை வந்து வைப்ரேட் பண்ணாலே அந்த டிஸ்டர்பன்ஸோட இருக்கக்கூடிய ஆத்மா வந்து சாந்தமாகும், சரிங்களா? இதுதான் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுறது.
நம்ம வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுறோம், ரியாக்ஷன் பண்ணிடுறோம் உடனே. ஒன்று சொன்னால் பதிலுக்கு 9 சொல்லிடுறோம், இல்லாட்டி அதை அப்சர்வ் பண்ணிக்கிட்டு ஒரு மூலையில் உட்காந்து அழுதுகிட்டு மனசு உடச்சிக்கிட்டு உட்காந்துட்டு இருப்போம். இது ரெண்டுமே தவறு. உண்மையிலேயே நம்ம வந்து நம்ம மேலேயும் மற்ற சக உயிரினங்கள் மேலே, சக மனிதர்கள் மேலே உண்மையான கருணை இருந்துச்சுன்னா நாம் ரியாக்டும் பண்ணக்கூடாது, அப்சர்வும் பண்ணக்கூடாது, திருப்பியும் கொடுக்கக்கூடாது, நம்மளுக்குள்ளே வச்சு மனசை உடச்சிக்கவும் கூடாது. நாம் என்ன பண்ணணும், உண்மையான கருணை என்ன சொல்லுது அப்படின்னா, நாம் துக்கத்தை எடுக்கக்கூடாது, சைலண்டில் போயிடணும். ரெண்டாவது, அந்த சைலண்ட்டை வைப்ரேட் பண்ணணும். வைப்ரேட் பண்ணும்போது எந்த ஆத்மா உங்களுக்கு துக்கம் கொடுத்துச்சோ அந்த ஆத்மா ஹீல் ஆகும். நம்மகிட்ட ஹீலிங் பவர் இருக்குது. இந்த அமைதியே ஒரு பெரிய ஹீலிங் பவர். அவங்க மனசை ஹீல் ஆக்கும், அப்புறம் அவங்க நார்மல் ஆகிடுவாங்க. சரிங்களா? இப்போ அதே ஆத்மா இப்போ உங்கள் வீட்டுக்கு வராங்க, 4 பேரில் நீங்களும் அதில் ஒருத்தவங்க. அப்போ ஒருத்தவங்க டிஸ்டர்பன்ஸாக வர்றாங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அவங்கள பார்க்கும் பொழுது நீங்கள் ஹீல் பண்ணுறீங்க. இப்போ ஹீல் பண்ணுறீங்க, பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்குறீங்க. அவங்க மனசு ஏதோ ஒரு காரணத்துக்காக உடஞ்சி வந்த ஆத்மா உங்களுடைய பவர்ஸ்னால அவங்களுடைய லெவல், அந்த எனர்ஜி வந்து அவங்களுக்கு கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். நம்மளோட வைப்ரேஷன் அவங்களுக்கு ரீச் ஆகும். அப்போ அந்த ஃபேமிலி வந்து முன்னாடிலாம் வந்து ஒருத்தரை டிஸ்டர்ப் ஆனால் மீதி 3 பேரும் சேர்ந்து டிஸ்டர்ப் ஆவாங்களே, அப்படி இல்லாமல் யார் டிஸ்டர்ப் ஆனாங்களோ அவங்கள நீங்கள் ஹீல் பண்ணிட்டீங்கன்னா அவங்க குஷி ஆயிட்டாங்க அப்படின்னா அவங்க வேற யாரையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. அப்போ அந்த ஃபேமிலி எப்படி இருக்கும்? அதனால் இதுதான் உண்மையான கருணை. நானும் டிஸ்டர்ப் ஆகக்கூடாது, மற்றவங்களையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அப்படி யாராவது என்ன பண்ணுறாங்கன்னா நான் அதை அப்சர்வ் பண்ணிக்கவும் கூடாது, ரியாக்டும் பண்ணக்கூடாது, ரெஸ்பாண்ட் பண்ணணும் நல்ல விதமாக. இதுதான் வந்து உண்மையிலேயே நான் வந்து கருணை நிறைஞ்ச ஆத்மானா நானும் சந்தோஷமாக இருக்கணும், மற்றவங்களுக்கும் குஷியை கொடுக்கணும், டிஸ்டர்ப் ஆன ஆத்மாக்களையும் ஹீல் பண்ணணும். இதுதான் வந்து இறைவன் எதிர்பார்க்கக்கூடிய கருணை. இந்த கருணை எப்போ வரும்? தியானம் டெய்லி பண்ணால் கண்டிப்பாக இறைவனோட குவாலிட்டி இது தனி பெரும் கருணைன்னு சொல்கிறோம்ல கடவுளை, அது நம்மளுக்குள்ளே வந்துடும். பூவோட சேர்ந்த நாறு கூட மனம் வீச ஆரம்பிக்கும். நம்மகிட்டருந்து அந்த வைப்ரேஷன் பாசிட்டிவ் எனர்ஜி வந்து மற்றவங்களையும் பாசிட்டிவாக மாற்றும். இந்த கருணை இந்த சமுதாயத்திற்கு இப்போ தேவைப்படுகின்றது. முதல்ல உங்கள் ஃபேமிலிக்கே இது தேவைப்படும், யூஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். நீங்களும் சந்தோஷமாக இருங்க, மற்றவங்களையும் கேர் பண்ண முடியும் கருணையின் மூலமாக. நல்லது. ஓம் சாந்தி.